வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம யோகா செக்மெண்ட்ல பார்க்க போற ஆசனா ஆஞ்சனேய ஆசனா இந்த ஆசனாவை எப்படி பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம் ஆஞ்சனேய ஆசனா இதுக்கு முதல்ல சைட் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல இருக்கணும் பொசிஷன்ல இருந்துட்டு ஸ்லோவா நம்மளோட ரைட் லெக் வந்து ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணனும் ரைட் லெக் ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணிட்டு லெஃப்ட் லெக் பேக்ல புஷ் பண்ணனும் புஷ் பண்ணிட்டு ஸ்லோலி நம்ம ரெண்டு ஹேண்ட்ஸையும் சூரிய நமஸ்கார் பொசிஷனுக்கு எடுத்துட்டு வரணும் சூரிய நமஸ்காரம் பொசிஷனுக்கு எடுத்துட்டு வந்துட்டு எவ்வளவு முடியதோ அந்த லெவலுக்கு நம்ம அப்பர் பாடியை வந்து பின்னாடி புஷ் பண்ணணும் நல்லா வந்து நம்ம அப்பர் பாடியை வந்து பேக் சைடு புஷ் பண்ணிட்டு இதே பொசிஷன்ல வந்து நம்ம ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் ஆன் பண்ணனும் ஹோல்ட் ஆன் பண்ணும்போது கிராஜுவலா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணனும் 15 செகண்ட்ஸ்க்கு இந்த பொசிஷன்ல இருந்ததுக்கு அப்புறமா நார்மல் பொசிஷன் அதாவது ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வந்திரலாம் ஆசனா வந்து ஒரு பழைய ஆசனால இருந்து வந்த ஆசனா தான் இது மெயினா எதுக்காக பண்ணுவாங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த பாடி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம்ல இருக்கணும் என் பாடி வந்து இன்னும் நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் அப்படினு வந்து ரொம்ப நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் மெயினா லேடிஸ்க்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா கை ஃபேட் அதாவது கை கிட்ட இருக்கிற ஃபேட் வந்து ரொம்ப ಜಾஸ்தியா இருக்கு அப்படினு ஃபீல் பண்ணுவாங்க இல்லாட்டி இடுப்பு ஃபேட் நார்மலா வந்து பாய்ஸ் விட गर्ल्सக்கு வந்து இடுப்பு ஃபேட் தொட ஃபேட்லாம் வந்து ரொம்ப ஈஸியாவே வந்துருங்க அது ஏன்னா அவங்களோட பாடி சிஸ்டம் அப்படி அண்ட் மெயினா என்னன்னா இப்ப நிறைய பேர் வந்து வண்டி ஓட்டறீங்க 2 வீலர் ஓட்டறீங்கனா உங்களுக்கு வந்து இடுப்பு ஃபேட் ரொம்ப ಜಾஸ்தியாகும் தைஸும் வந்து குண்டாகும் என்னதான் உங்களோட அப்பர் பாடி வந்து ஒரு கரெகட்டான ஷேப்ல இருந்தாலும் லோவர் பாடி வந்து ரொம்ப கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரியே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நானும் ப்ராப்பரா தானே சாப்பிடுறேன் பட் இங்க இருக்கிற ஃபேட் குறையவே மாட்டேங்குதே அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க மெயினான திங் நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது யோகாசனா தான் அதுவும் காலையில எழுந்தோனே எம்டி ஸ்டொமக்ல வேணும்னா நீங்க ஒரு கிரீன் டீ இல்லாட்டி லெமன் டீ மாதிரி சுகர் இல்லாம குடிச்சிட்டு இந்த ஆசனாவை நீங்க வந்து ஒரு 10 டைம்ஸ் மார்னிங் பண்ணிட்டு அதே மாதிரி ஈவினிங் மார்னிங் ஒரு சன்ரைஸ் டைம் அதாவது ஒரு 6 மணி மாதிரி நீங்க பண்ணலாம் ஈவினிங் ஒரு 5 மணி மாதிரி நீங்க வந்து டெய்லி பண்ணுங்களே உங்களாலே ஈஸியா வந்து உங்களோட பாடி சேஞ்ச் ஆகுறது வந்து ராபிடா பார்த்துட்டே இருக்க முடியும் குழந்தைங்க வந்து ஒரு 6 வயசுல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஆசனாவை பண்ணலாம் ஸ்டார்டிங்ல உங்களோட பாடி வந்து ஃப்ளெக்சிபிளா நிக்காது கொஞ்சம் கொஞ்சம் ஆடும் தடுமாறும் பட் கொஞ்சம் கிராஜுவலா நீங்க வந்து டெய்லி பண்ணிட்டே வந்தோனே உங்களோட பாடி ஃப்ளெக்சிபிள் ஆயிடும் ஈஸியா நீங்க பேலன்ஸும் பண்ணலாம் பிளட் சர்க்குலேஷன் ஆக்சிஜன் சர்க்குலேஷன் எல்லாரும் எல்லாமே ப்ராப்பரா போகும் அண்ட் இந்த மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான யோகா செக்மெண்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன் டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா